அண்ணா, அதாவது அமலாக்கத்துறையில் வந்து நேற்று அதிகாரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சி அவர்களுடைய ட்ராப்பில் வந்து ஒரு அதிகாரி வந்து நேற்று மாட்டியிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நீதிமன்றம் வந்து கோர்ட் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. இது முதல் கிடையாது, இது கடைசியாக இருக்க போவதும் இல்லை. காரணம், அமலாக்கத்துறை, சிபிஐ இது போன்ற ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸில் இதற்கு முன்பும் நிறைய பேர் பிடிபட்டிருக்கிறாங்க, அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில், வெஸ்ட் பெங்காலில், டெல்லியில், வேறு வேறு இடத்துல. சமீபத்தில் அரெஸ்ட் ஆனது ராஜஸ்தானில். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஏசிபி, இதே போல் அங்கே ஏசிபி இருக்கிறாங்க, நம்ம ஊரில் டிவிஎஸ்சி இருக்கிற மாதிரி. காரணம், மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, மனிதர்கள் தவறு செய்கின்றார்கள். ஒரு மனிதன் தவறு செய்வதற்காக ஒரு முழு அமலாக்கத்துறை, ஒரு இடியே வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் தமிழக காவல்துறையில் யாரோ ஒருத்தர் தவறு செய்வதற்காக தமிழக காவல்துறையை மோசம்னு சொல்ல முடியாது. இது மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி தான். ஆனால் நேற்று அமலாக்கத்துறையில் யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நிச்சயமாக சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. அதுவும் குறிப்பாக அமலாக்கத்துறை என்பதால் இன்னும் நடவடிக்கை கடுமையாக இருக்க வேண்டும். அதில் எந்த இன்னும் என்ற மாற்றுக்கருத்தும் இல்லைங்கண்ணா. தமிழக காவல்துறை வந்து இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக அணுகணும். எல்லா காவல்துறையுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பணம் கேட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. திண்டுக்கல்லில் யாரோ ஒரு தொழிலதிபர் இரண்டாவது முறை கொடுக்க போய் ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. டிவிஎஸ்சிக்கு அதிகாரம் இருக்குது, இந்த மாதிரி ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க மேனுவலாக அது சொல்லுது. அதன் பிறகு அவங்க இன்டிமேட் பண்ணிக்கலாம் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிஸ்க்கு. இதை வந்து அரசியலாக பார்ப்பதை விட இது வந்து ஒரு நபர் லஞ்சம் வாங்க முற்பட்டிருக்கின்றார், லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நான் பார்க்குறேங்கன்னா அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அணுக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதுக்காக மொத்த அமலாக்கத்துறையும் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்த அமலாக்கத்துறை இப்படி, மொத்த சிபிஐ இப்படி, மொத்த தமிழக காவல்துறை இப்படி பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் எங்கே எடுத்துகிட்டு போதோ அங்கே எடுத்துகிட்டு போட்டுங்கண்ணா. இதுக்கு அரசியல்வாதிகளுக்கு புரியாது, மெச்சூரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. குறிப்பாக தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி குறைவான அரசியல்வாதிகள் தான் இருக்கிறாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சிக்கு லிங்க் பண்ணி பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் தலைவர்களுக்கு லிங்க் பண்ணி பேசுகிறது. ஸோ அவ்வளோ மெச்சூரிட்டி குறைவான அரசியல்வாதிகள் வச்சு தமிழகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது தமிழகத்தினுடைய சாபக்கேடு. 2024 பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுக்கும். கேளுங்கண்ணா, சென்னை மலையை பொறுத்தவரை இது புதிது கிடையாதுங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலையும் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு உள்ளே நடந்து போனார். முக ஸ்டாலின் அவர்களும் வேட்டியை மடித்து கட்டிட்டு நடந்து போனார். அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலினும் பேண்ட்டை தூக்கிட்டு நடந்து போகிறாரு. அடுத்து அவருடைய பையனும் நடந்து போவார். காரணம், அவர்கள் சென்னை பார்க்கின்ற கோணமே வித்தியாசமாக இருக்குது. அவர்களை பொறுத்தவரை சென்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ அவசர கதியில் ஒரு பணியை செஞ்சிடலாம், 4000 கோடி ரூபாய்க்கு பணி செஞ்சுருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க திமுக அரசு. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மலைக்கு கூட சென்னை தாங்க முடியாத நிலமையில தான் அன்றைக்கி இருக்குது. ஆனால் அது வெறும் மலையாக பார்க்காதீங்கண்ணா, சாதாரண மலை. அதை தாண்டி ரோட்டில் போகிற ட்ரைனேஜ் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே வந்து எந்த பொருட்களுமே யூஸ் பண்ண முடியாத நிலமை. கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து நிவாரணப் பணி செய்து குறிப்பாக எஸ்டிஆர்எஃப்லேருந்து என்டிஆர்எஃப்லேருந்து கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டிய நிலமை. ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஏரிகள்லாம் நம்பி இன்னும் பெரிய பிரச்சனை சென்னையை வெள்ளக்காடா. இது பார்த்திங்கன்னா சைக்கிளாக ரிப்பீட் ஆகுது. 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூ, வருஷ வருஷம் ஒரு ப்ராப்பரான இஷ்யூ. இதற்கு வந்து தீர்வு கொடுப்பதற்கான மனநிலை இவங்ககிட்ட இல்லை. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போலனா, இது அரசியல் என்பதை தாண்டி தமிழகத்தை இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு ஒரு ஐடியா கிடையாது. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இல்லை. இந்த விஷயத்தை எப்படி அணுகணும், இது எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட்டு கூட இல்லாமல் ஒரு சின்ன சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இதை மாற்ற வேண்டும். குறிப்பாக சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டைம்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்தவரை திமுகக்காரங்க எப்போவுமே எங்கள் கோட்டை அப்படிம்பாங்க. சென்னை மக்களுக்கு திமுக வெறும் துயரத்தை மட்டுமே ஒரு மழை காலத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர, சென்னை மக்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளும் கூட நான் ஒரு சொல்யூஷனை பார்க்கலீங்கண்ணா. ஏன்னா அவங்க அப்ரோச்சே தப்பு, மெத்தடாலஜியே ஃபால்ட்டி. அவங்க இதை எப்படி அணுகிறாங்களோ அதே வந்து ரொம்ப மோசமான அணுகுமுறை. இதெல்லாம் மாத்திரம்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வரணும். குறிப்பாக அந்த ஹைட்ராலஜியில், வாட்டர் டீலிங்கில், இந்த லோ லைங் ஏரியா, ஃப்ளட்ப்ரோன் ஏரியாவில் வந்து இவங்களை சரியான முறையில் அணுகக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு பாருங்கள், உத்தராகண்டில் டனல் இஷ்யூ ஆச்சு.
அதுக்கான எக்ஸ்பர்ட் ஜெனீவாலேருந்து வந்தார். ஆஸ்திரேலியன் ஜெனீவாவில் குறிப்பாக அந்த டன்லிங் ப்ராஜெக்டினுடைய வேர்ல்டு ஹெட் கொண்டு வந்தாங்க. பெஸ்ட் எக்ஸ்பர்ட் மிஷினரி அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. எல்லா முறையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அஃப்கோர்ஸ் சிலது ஃபெயில் ஆச்சு, சிலது சக்ஸஸ் ஆச்சு. கடைசியாக நம்ம ரேட் மைனஸ் போய் அதை உடச்சி உள்ளே போக முடிஞ்சது. ஸோ இவங்க வந்து இன்னும் குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு, இதே சென்னைக்குள்ளே எங்களுடைய கட்சி மட்டும்தான், நாங்கள் தான் ஆளுமை, எங்களால் தான் சால்வ் பண்ண முடியும்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த இரண்டாண்டும் கூட நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை பார்க்கலீங்கன்னா மாற்றி யோசிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு அரசியல் கட்சிகளால் அதை செய்ய முடியாது என்பது எங்களுடைய கருத்து. தெலுங்கானா தேர்தல் முடிவு வந்து தென்னிந்தியாவிலே பாஜக இல்லாத ஒரு முடிவாக இல்லை. அதாவது தெலுங்கானாவை பொறுத்தவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, தென் இந்தியாவுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் நம்ம ஆட்சியில் இருந்தோமா, ஒரு எம்எல்ஏல இருந்தோம். 2018 தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்எல்ஏ. இன்றைக்கி நானும் கூட அங்கே பிரச்சாரத்துக்கு போனேன், உறுதியாக வந்து டபுள் டிஜிட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை அங்கே இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஒரு கட்சி உள்ளே வர முடியும். ஒரு கட்சி அப்படி தான் வரும். ஒன்றுலேருந்து நேரடியாக அப்படியே தெலங்கானாவில் வந்து 61 சீட் வாங்கினீங்கன்னா ஆட்சி அமைச்சரலாம், 119 அசம்பிளி சீட்ஸ் அங்கே. ஸோ ஒன்றுலேருந்து நேரடியாக 119 100 போகிறாங்கன்னு யாரும் சொல்லிங்கண்ணா. இன்றைக்கி தெலங்கானா ஒன்றுலேருந்து பாரதிய ஜனதா கட்சி 5 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி 2023 அதிகமான சீட் கிடைக்கும். அதே போல் 2019 லோக்சபாவில் தெலங்கானாவில் 4 எம்பிக்கள் இருந்தாங்க. 2024 பாராளுமன்றத்தில் அதிகமாக இருக்கும். இது வந்து அரசியல் விமர்சகர்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ தெலங்கானாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிட்டது என்பதை 2023 சட்டப்பேரவை தேர்தல் உணர்த்தும். அதே நேரத்தில் 2018 நாம் கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ஆட்சியிலிருந்தும் ஆட்சியை விட்டு கொடுத்து, மத்திய பிரதேஷ் ஆட்சியிலிருந்து ஆட்சியை விட்டு கொடுத்து, சத்தீஸ்கர் ஆட்சியிலிருந்து ஆட்சியை விட்டு கொடுத்து, அப்படித்தான் நம்ம வந்து 2019 லோக்சபாவுக்கு போனோம். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஓ பாரதிய ஜனதா கட்சி முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக 2019 ஜெயிக்க மாட்டாங்க, ஆட்சியிலிருந்த எல்லா மாநிலத்திலையும் விட்டுட்டாங்க பாருங்க. ஆனால் இன்றைக்கி உறுதியாக நம்ம ராஜஸ்தான் ஜெயிக்கிறோம், உறுதியாக மத்திய பிரதேஷ் ஜெயிக்கிறோம், சத்தீஸ்கர் க்ளோஸ் கால், என்னை பொறுத்தவரை சத்தீஸ்கர் நம்ம ஜெயிக்கிறோங்கிற நம்பிக்கை இருக்குது. தெலங்கானாவில் ஓட் ஷேர் அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதிகமான எம்எல்ஏக்களை பெறப்போகிறோம். மிசோராமை பொறுத்தவரை இன்றைக்கி கருத்து கணிப்புகள் வந்து அங்கே ஒரு பிராந்திய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக தெரிகிறது. குறிப்பாக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி 1 சீட் 2 சீட்டுக்கு வந்துட்டாங்க மிசோராமில். அது எப்படி போக போகுதுன்னு தெரியலிங்கன்னா, ஏன்னா கவுண்டிங் 4ஆம் தேதி ஊற்றி வச்சுருக்கிறாங்க, ஒரு நாள் தள்ளி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி. ஓவராலாக வந்து 2024 ஒரு மாபெரும் வெற்றிக்கான அடித்தளத்தை வந்து 2023 நம்ம காட்டப்போகுது, குறிப்பாக இந்த மாநில தேர்தல்கள். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தெலங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது, வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்று உணர்த்தப் போகிறது. அதனால் அரசியல் வல்லுநர்கள் எப்படி பார்த்தாலும் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது பொய் சொல்லாது. ஒரு எம்எல்ஏலிருந்து தெலங்கானா இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாலும் கூட அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாபம். சரியான ஆனால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் இது சம்பந்தமாக நேற்றே அங்கே வந்து உடனடியாக களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டமெல்லாம் செய்து பக்தர்களுடைய மக்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு, ஒரு வேலை நடக்குது பில்டிங்கில், நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு, அதையெல்லாம் தாண்டி இதுவரை அதிகாரிகள் வரவில்லை, வந்து பேசவில்லை, அதற்கான தகுந்த இழப்பீடும் கொடுக்கல. இதை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னா இதை அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அதே நேரத்தில் இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்கின்ற உறுதி வார்த்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் குறிப்பாக நான் தென் தமிழகத்தில் இது போன டைமும் சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து கொலைகார காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல ஒரு நாவலிஸ்ட் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, கொலையுதிர் காலம் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த இடத்துல வந்து கொலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு பக்கம் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, ஒரு பக்கம் ஆளும் கட்சி கொடுக்க அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிக்கிங் டைம் பாம்பாக உருவாகிட்டுருக்குங்கண்ணா. இதற்கு மிக முக்கியமான வேலை என்னென்னா, காவல்துறை சுதாரித்து கொண்டு தன்னுடைய வேலையை இன்னும் துரிதமாக செய்யணும். அதை விட்டுட்டு எத்தனை பாரதிய ஜனதா கட்சி கொடிக்காமல் போட்டான், யாரை காலையில் வீட்டில் எத்தனை மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணலாம், இதை நோக்கமாக மட்டும் வைத்திருக்கின்றார்கள். இது மாறும் பொழுது சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக மேலே வருங்கண்ணா.
அதை நீங்கள் இடிகிட்ட தாங்க நான் கேட்கணும். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்தவரை கட்சியை பார்க்கலை. மணி லாண்ட்ரிங்கில் குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ இதுதான் இடியினுடைய மெயின் வேலைங்கன்னா. ஸோ பணம் இல்லீகல் பண பரிவர்த்தனை இதை வந்து இடி பார்க்குறாங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சியில் யார் இருக்கிறாங்க, நேச்சுரலாக பவரில் இருக்கிறாங்க, நேச்சுரலாக மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக இப்போ வெஸ்ட் பெங்காலிருந்து பார்த்தீங்கன்னா கையுங்களவுமா அமைச்சர்களை பிடிக்கிறாங்க. டெல்லி லிக்கர் ஸ்கேமில் டெல்லியில் பார்க்குறீங்க மணிஷ் சிசோடியா கைதாகி இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த பிஎம்எல்ஏ மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்கிறாங்க. மற்றபடி ஏன் சில நபர்கள் மேலே எடுக்கலை, மணி லாண்ட்ரிங் கேஸ் எப்படியாச்சும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கானே எனக்கு தெரியாதுங்கண்ணா, அல்லது லோக்கல் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இடிக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்தால் நான் பதில் சொல்லாங்கன்னா. மற்றபடி ஸ்பெசிஃபிக்கான கேள்வியை நீங்கள் இடியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ட்டு தான் கேட்கணும். நன்றி. என்னங்கண்ணா எப்பொழுதுமே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு தானே வைப்பாங்க, அதை தவிர என்னங்கண்ணா வேலை அவங்களுக்கு? எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை தவிர அவர்கள் சொல்வதற்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு தெரியும் நான் இங்கே ஜெயிச்சிட்டோம் அங்கே ஜெயிச்சிட்டோம் எல்லா பக்கம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாங்க, இதை நம்பிக்கொண்டிருந்தார்கள். 2023 தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது காங்கிரஸுக்கு தெரியும் இந்தியாவிலே மொத்தமாக ராஜஸ்தானும் விட்டு மத்திய பிரதேசில் வந்து 19 வருஷம் ஆட்சியிலிருந்து மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி. ஸோ காங்கிரஸ் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான காலம் இன் இந்தியாவில் இல்லைன்னு. ஸோ இப்போ குற்றச்சாட்டுகள் ஆரம்பிப்பாங்க, அடுத்து ஓட்டிங் மிஷின் மேலே ஆரம்பிப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலே ஆரம்பிப்பாங்க, ஏஜென்சிஸ் மேலே ஆரம்பிப்பாங்க, மத்திய அரசின் மீது ஆரம்பிப்பாங்க. இனி குற்றச்சாட்டுகள் காலம் அடுத்த 6 மாதங்கள் காங்கிரஸுக்கு தெரியும். தாங்கள் 2024 லோக்சபா தேர்தலில் எந்த இடத்திலும் ஜெயிக்கப் போவதில்லைன்னு தெரியுங்கண்ணா. அதுக்கு இனி குற்றச்சாட்டுகளுக்கான காலம் வரப்போகுது. அதனுடைய ஆரம்ப காலம் இடி மேலே சிபிஐ மேலே இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைப்பது வழக்கமாக வைத்திருக்கின்றார். சரி பார்ப்போங்க அண்ணா. அண்ணா இதை வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி அவர்கிட்ட நான் பேசினேங்கண்ணா, தொலைபேசி மூலமாக பேசியிருக்கோம், அதற்கு முன்பு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். குறிப்பாக இந்த அபராத தொகையை வந்து மத்திய அரசே ஏற்று கட்டிடணும், அல்லது அப்பீலில் வந்து அபராத தொகை கட்டாமல் வெளியே கொண்டு வரணும்னு மத்திய அரசு முழுவதுமாக அவங்க பின்னாடி இருக்காங்க. இங்கே இருக்காங்க நம்முடைய நண்பர்கள், அடுத்து அவங்களை பார்க்க போகிறோங்கன்னா. ஸோ எதர் அப்பீலில் வந்து அபராதம் கட்டாமல் வெளியே கொண்டு வரணும், அல்லது அபராதம் போட்டாங்கன்னா நாம் அவங்கள வந்து கட்டி கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெரியும் மால்டீவ்ஸை பொறுத்தவரை ஒரு சின்ன பொலிட்டிக்கல் பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய அதிபர் கொஞ்சம் ஆன்டி இந்தியா சில ஸ்டாண்டெல்லாம் எடுத்திருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நம்ம மிலிட்ரி ப்ரெசன்ஸை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு மாலத்தீவினுடைய அதிபர் வந்து முதல் விசிட் வந்து இந்தியாவுக்கு இருக்கும், இந்த முறை ஈஜிப்ட் போயிருக்கிறாங்க. ஸோ நிறையா பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, பட் நாம் உறுதியாக மீனவர்களோடு நிற்கின்றோம், உறுதியாக நம்முடைய மீனவர்கள் பத்திரமாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. ஆனால் அதிகமாக நான் சினிமாக்குள்ளே போகிறது இல்லைங்கண்ணா, சினிமாக்குள்ளே போயிட்டோம்னா வாழ்க்கை முழுவதுமே இவங்க இவங்களை பற்றி சொன்னாங்க இவங்க இவங்களை பற்றி சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்கும். இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் யார் யாரை திட்டுறாங்க அப்படிங்கிறத இஷ்யூவாக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கண்ணா. நன்றிங்கண்ணா. யாருண்ணா அண்ணா என்னண்ணா பரிந்துரை அவங்க கொடுக்கத்தானே போகிறாங்க? இது நான் அரசியலே வரமாட்டேன், அரசியல் வந்தார், நான் வந்து எம்எல்ஏவே நிற்க மாட்டேன், எம்எல்ஏக்கு நின்னார், நான் வந்து அமைச்சரே ஆக மாட்டேன், அமைச்சரானார். ஸோ யாராவது நான் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஒரு ஆறாருன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் அப்படி, வேண்டான்னு யார் சொல்கிறாங்களோ உங்களுக்கு வேணும்னு அர்த்தம். உறுதியாக வரத்தான் போகிறாரு, அது என்ன டவுட்டு, வரும்போது பார்த்துக்கலாங்கண்ணா. பைங்கண்ணா, நன்றி.